வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு நம்ம பல விஷயங்களை பார்க்க போறோம், சுட சுட பல விஷயங்களை. அதுக்கு முன்னால ஒரு சின்ன குட்டி கதை. ஓரளவு பெரிய குழி, அந்த குழி உள்ள நாலு தவளைகள் விழுந்தது. அந்த குழிக்குள்ள விழுந்த நாலு தவளைகளும் வெளியில வரத்துக்கு எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளவு முயற்சிகள் எஃபோர்ட் எடுத்திருந்தது. அப்ப அந்த குழிக்கு வெளியில சேஃபா நின்ற 20-30 தவளைகள் என்ன பண்ணிட்டு, அவ்வளவுதான், இந்த குழி ரொம்ப பெருசு, இது உள்ள விழுந்துட்டா வெளியில வரதே கஷ்டம், நீங்க நாலு பேர் இந்த குழி உள்ளே சமாதி ஆயிட வேண்டியதுதான் அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி மற்ற தவளைகள் எல்லாம் பேசியிருந்தது. அதனால என்னாச்சு, அந்த நாலு தவளைகள்ல மூன்று தவளைகள் எஃபோர்ட் எடுக்கிற முயற்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிச்சுது. ஐயோ, நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் வெளியில வர முடியாதான்னு அப்படியே தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா இழந்தது. ஒரு கட்டத்துல இந்த மூணு தவளைகளாலையும் அந்த குழியிலிருந்து வெளியில மீளவே முடியல. அப்படியே அந்த மூன்று தவளைகள் அந்த குழி உள்ளேயே மற்ற தவளைகள் சொன்ன மாதிரி செத்தாச்சு, அதான் அங்கேயே சமாதி ஆயாச்சு. ஆனா ஒரே ஒரு தவளை மட்டும் எதையும் பொருட்படுத்தாம கடுமையா முயற்சி பண்ணி ஜம்ப் மேல ஜம்பா பண்ணி நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு குழியில இருந்து வெளியில வந்தது. அப்புறம் வெளியில இருக்கிற மற்ற தவளைகளை பார்த்து அந்த நாலாவது தவளை, உயிர் பிழைச்ச ஒரு தவளை மட்டும் என்ன தெரியுமா சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் நண்பர்களே, நீங்கள்லாம் என்னை என்கரேஜ் பண்ற மாதிரி பேசினதுனாலதான் என்னால அந்த குழியில இருந்து வெளியில வர முடிஞ்சது, இல்லைன்னா நானும் செத்துருப்பேன், நான் ஒத்தனாவது பிழைச்சேனே, ஆனா என்னுடைய நண்பர்கள் மூணு பேர் செத்துட்டாங்களேங்கிறத நினைச்சா வருத்தமா இருக்குன்னு அந்த தவளை பேசிட்டு. அதாவது அந்த உயிர் பிழைச்ச நாலாவது தவளைக்கு காது கேட்காது. தன்னை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி மத்த தவளைகள் பேசினத என்கரேஜ் பண்றதா அந்த தவளை நினைச்சது, அதனால அந்த தவளை மட்டும் பிழைச்சுது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, மத்தவங்க நம்மகிட்ட வந்து பல தேவையில்லாத விஷயங்களை பேசுறாங்க, நம்முடைய இந்த செல்ஃப் கான்பிடன்ஸை தகர்க்கிற மாதிரி, நம்முடைய நம்பிக்கையை சீர்குலைக்கிற மாதிரி, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி, நம்மள மட்டம் தட்டுற மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற சில பேர் பேசுறாங்கன்னா, அப்ப நம்ம காது கேட்காத மாதிரி இருந்துடணும். இப்போ நம்ம மார்க்கெட்டு ஷாப்பிங் மால்லாம் போறோம்னு வைங்க, இப்ப எப்படி போக முடியும்னு கேக்குறீங்களா, முன்னாடி நிறைய தடவை போயிருக்கோம் இல்ல, சரியான உடனே மறுபடியும் போவோம். அப்படி மார்க்கெட்டு ஷாப்பிங் மால்லாம் நீங்க போனப்போ அங்க எவ்வளவோ பொருட்கள் விற்கிறதுக்கு இருக்கும், கண்ணில் படுறதெல்லாம் நம்ம கை வாங்கிடுமா, வாங்கவும் முடியுமா? கண்ணில் படுற எல்லா பொருட்களையும் நம்ம கை வாங்காது, எது நமக்கு தேவையோ நம்ம வீட்டுக்கு தேவையோ அதைத்தான் நம்ம வாங்குவோம். கண்ணில் படுற எல்லா பொருட்களையும் நம்ம கை வாங்கறது இல்லை, பின்ன காதுல விழற எல்லா வார்த்தைகளையும் எதுக்கு நம்ம மனசு வாங்கணும்? இத உணர்ந்தாலே எல்லா நாளுமே இனிய நாளா தான் இருக்கும். ஒரு நாளுக்கு நாள் வந்து கோவிட் பேஷண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்காங்களே, இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும், உலகம் அழிஞ்சிருமா, அது இதுன்னு ரொம்ப பயமுறுத்தின்னு இருக்காங்க. முதல்ல 400, 500, 100 நாளைக்கு கேஸ் இருந்தது, இப்ப தமிழ்நாட்டுல மட்டுமே ஒரு நாளைக்கு 3500 லாஸ்ட் 2-3 டேஸா வந்துட்டு இருக்கு. ஐயோ, தமிழ்நாட்டுல மட்டுமே இவ்வளவு வந்துட்டு இருக்கே, தமிழ்நாட்டிலேயே 70,000 தாண்டியாச்சே, இந்தியா அளவுலன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 500,000 கோவிட் பேஷண்ட்ஸ் வந்துட்டாங்களே, இப்படியே போச்சுன்னா என்ன ஆகுதுன்னு எதுக்கு தேவையில்லாம பயப்படுறீங்க? அவங்க அவங்க அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்கணுமோ எடுத்துன்னு இருக்காங்க. எதுக்குமே ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். தடுப்பு மருந்துல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தயாராகிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் செப்டம்பருக்குள்ள நமக்கு பல நல்ல செய்திகள் வரும். இப்ப பாத்தீங்கன்னா டெக்ஸாமெத்தசோன் ஒரு டேப்லெட்டு, டெக்ஸாமெத்தசோன் ப்ரொனோசியேஷன் வேணா கொஞ்சம் எனக்கு தப்பு வரலாம், ஏன்னா இது என்னுடைய மொழி கிடையாது. இங்கிலாந்துல அந்த மாத்திரையை கொடுத்து கொரோனாவை கண்ட்ரோல் பண்றாங்க. அது ஏதோ இப்ப புதுசா கண்டுபிடிச்ச மாத்திரைங்கிற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1954-1956 இருந்து அந்த டெக்ஸாமெத்தசோன் வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்கு. அதே இப்ப கொடுத்து கோவிடை கண்ட்ரோல் பண்றாங்க, கோவிடையும் அந்த மாத்திரை கண்ட்ரோல் பண்றது. இன்னொன்னு இந்த பாவிஃபிரவிர் அப்படின்னு ஒரு டேப்லெட், அது இப்ப ரீசெண்டா தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் சார் கூட அந்த டேப்லெட்டை பத்தி ட்வீட் எல்லாம் போட்டுருந்தாரு. 2014 ஜப்பான்ல வந்து அந்த மாத்திரை வந்து தயாராச்சு, முதல்ல அப்ரூவ் ஆனது வந்து ஜப்பான்ல தான் 2014. அந்த பாவிஃபிரவிர் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்றது கொரோனா டிசீஸ, இப்ப அதையும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், ஏற்கனவே நம்ம வந்து இந்த டாக்டர் வசந்தாகுமார் கிருஷ்ணகிரி டாக்டர் பத்தி பேசினது தான், அதாவது அமெரிக்கால ஜானாகினி யூனிவர்சிட்டி மாதிரியான சில யூனிவர்சிட்டிஸ்ல வந்து பீட்டா அட்ரஜெனிக் பிளாக்கர்ஸ்ங்கிற ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்க, அது கோவிடு சார்ஸ் மாதிரியான பல நோய்களை கண்ட்ரோல் பண்றது. அந்த பீட்டா அட்ரஜெனிக் பிளாக்கர்ஸ்க்கு க்ளோஸ் குரூப்பா ஆல்பா அட்ரஜெனிக் பிளாக்கர்ஸ்ங்கிற ஃபார்முலாவை வச்சு
கிருஷ்ணகிரி டாக்டர் வசந்தாகுமார் அவர்கள் 2 ரூபாய் ஒரு மாத்திரை அப்படின்னு தயார் பண்ணி லாஸ்ட் ஏப்ரல் மந்த்தே ஐசிஎம்ஆர்க்கெல்லாம் அந்த ரிசர்ச் பேப்பரை வந்து அனுப்பிச்சிருக்கார். பட் நிறைய பேர் இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கிறதுனால ஐசிஎம்ஆர்க்கு கொஞ்சம் டக்குன்னு அப்ரூவ் பண்ண முடியலையா. ஸோ அது அப்ரூவ் ஆச்சுன்னா ரொம்ப சீப்பான மாத்திரை கொரோனாக்கு எப்படி பார்த்தாலும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் பல சோர்ஸில் இருந்து ஏதோ சில முயற்சிகள் எஃபர்ட்ஸு ஏற்கனவே இருக்கிற மாத்திரைகள் இல்லை ஏற்கனவே இருக்கிற ஃபார்முலாவை பேஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக ஒரு சில ஃபார்முலா வச்சு பண்றது லைக் பீட்டா ஹைட்ரஜனிக் பிளாக்கர்ஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜனிக் பிளாக்கர்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்கவுங்க என்ன பண்ணமோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தா லைக் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் இல்லை எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் மாதிரி பல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும் இப்படி பல இடங்களில் கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு வந்து கபசுர குடிநீர் அப்புறம் நெல்லிக்காய் லேக்கியம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நெல்லிக்காய் லேக்கியம் கொஞ்ச நாளாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி நெல்லிக்காயை பற்றி நம்ம ஒரு வீடியோ பேசியிருந்தோம் அது பெரிய அளவில் நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கு. ஆக்சுவலி கிட்டத்தட்ட 12 ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற விட்டமின் சி நெல்லிக்காயில் இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் நீக்கிறதுல நெல்லிக்காய்க்கு நிகர் நெல்லிக்காய் தான். இந்த ஹெச்ஐவி மாதிரியான கொடிய நோய்களையே நெல்லிக்காய் குணப்படுத்துறது அப்படிங்கிறது ஏற்கனவே தியாகராஜன்கிற ஒரு சித்த மருத்துவர் அறிவியல் பூர்வமாக ரிசர்ச் பண்ணி அதை நிரூபிச்சிருக்க. இன்னைக்கு பல இடங்களில் வந்து இந்த நெல்லிக்காய் ஃபார்முலாயை பேஸ் பண்ணி தான் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸை வந்து க்யூர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற டர்பனில் நடந்த ஒரு மருத்துவ மாநாட்டில் இதை வந்து தியாகராஜன் மாதிரியான மருத்துவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு விஷயம். 2 நாளைக்கு முன்னாடி சித்த மருத்துவர் வேலாயுதம் ஐயா அவர்களுடைய பேட்டி இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்தது அதை ஃபுல்லாக படித்தேன். அதில் வந்து நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கார். இப்போ வந்து மலேசியா சிங்கப்பூர் லண்டன் இந்த மாதிரி பல இடங்களில் நம்முடைய கபசுர குடிநீர் மாதிரியான விஷயங்களை மருத்துவமனையில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த கபசுர குடிநீர்லாம் குடித்தா ஒன்றும் வராது மிஞ்சி போனால் பாத்ரூம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில அறிவாளிகள் பேசினாங்க. ஆனால் இப்போ என்னென்னா பல மருத்துவர்கள் நர்ஸே அவங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்கள நம்பி இருக்கிற நோயாளிகளோட உயிரை காப்பாற்றுறதுக்கு கபசுர குடிநீரை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. கபசுர குடிநீர் வந்து கொரோனா பேஷண்ட்ஸை வந்து காப்பாத்துறதுங்கிறது அறிவியல் பூர்வமாகவும் நிறுவனமான ஸ்டேஜில் கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. வேலாயுதம் மாதிரியான மருத்துவர்கள் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரியில் கபசுர குடிநீரை வந்து வீட்லேயே கூட நம்ம தயாரிக்கலாம். இப்போ சில பேர் வெறும் 4-5 பொருட்களை மட்டும் வச்சு கபசுர குடிநீரை தயாரிக்கிறாங்க, சில பேர் 15 பொருட்களை வச்சு தயாரிக்கிறாங்க, இன்னும் சில பேர் 20-25 விதமான பொருட்களை வச்சும் கபசுர குடிநீரை தயாரிக்கிறாங்க. ஓ இந்த மாதிரி ஆளாளுக்கு ரேஷியோ வேறுபடுறது. ஸோ எல்லாரும் ஈஸியாக அப்படியே டக்குன்னு ஒரு மாத்திரையை எடுத்து வாயில் போட்டுக்கிற மாதிரி இல்லை ஏதாவது ஒரு பவுடர் அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு காமனான ஃபார்முலா ரேஷியோவில் தாம்பரம் சித்தா சென்டர் கோவிட் பேஷண்ட்ஸுக்கான மருந்தை தயாரித்து கொடுக்குற அந்த முயற்சியிலையும் இறங்கியிருக்கு. 2 நாள் முன்னாடி பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன பேசினார்னு உங்களுக்கு தெரியும். இந்தியன் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் வந்து சித்தா ஆயுர்வேதான்னு இதில் எதுக்கு தீர்வு இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்க தயார், நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் ஆயுர்வேதா மருத்துவம் சித்தா மருத்துவம் தான் உலகத்துக்கே வழிகாட்ட போகிறது அப்படிங்கிறத முதல் முதல்ல பேசின ஒத்துண்ட ஒரு பிரதமர் இப்போ இருக்கிற மோடி தான். அந்த விஷயத்தில் நம்ம பாராட்டியானோம். பட் இந்த பெட்ரோல் விலை ஏற்றம் மாதிரியான சில விஷயங்கள் கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது. பட் இப்போ நம்ம வெளியில் டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரியான தவறுகள் பின்னால் மத்திய அரசு திருத்திக்குமாங்கிறத பார்ப்போம். இப்போ அதோட இதை மிக்ஸ் பண்ண வேணாம். இந்த விஷயத்தில் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அந்த நிலைப்பாடுங்கிறது சரிதான். ஒரு விஷயத்தை நான் நல்லா தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்னென்னா எப்போதுமே ஒன்றை உயர்த்துறதுக்காக இன்னொன்று மட்டம் தட்டுறது அப்படிங்கிறது தவறு. ஓ சித்தா மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் நமக்கு பல விஷயங்களில் கை கொடுக்கறது, அதுக்காக இந்த இங்கிலீஷ் மெடிசனே வந்து வேஸ்ட்டு. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்லாம் கூட கபசுர குடிநீர் வாதசுர குடிநீர் நெல்லிக்காய் லேக்கியம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்கு எம்பிபிஎஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு டெஸ்ட் பண்ணி இந்த புது வைரஸ் இருக்குது, ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டன்ட் வைரஸ் பழைய வைரஸ் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை பிளட் டெஸ்ட் எடுக்கிறதா இருக்கட்டும் எக்ஸ்ரே பண்ணுறதா இருக்கட்டும் ஸ்கேன் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் சில லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஒருத்தனுக்கு அடிபட்டு நிறையா ரத்தம் போயிடுத்துனா ரத்த தானம் பண்ணி காப்பாற்றுறது பிளட் டொனேட் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு இங்கிலீஷ் மெடிசன் தந்த குடை தான். இங்கிலீஷ் மெடிசன்லேயும் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது. அதுக்காக சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவத்தை நம்ம வந்து ஹைலைட் பண்ணோங்கிறதுக்காக இதெல்லாம் தேவையில்லை அலோபதி மெடிசன் தேவையில்லைன்னு சொல்றதும் தவறு. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து இந்த கபசுர குடிநீர் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து முட்டாள்தனம் இதுக்கு இங்கிலீஷ் மெடிசன் மூலமாக தான் தீர்வு காணணும்னு இன்னமும் சில அறிவாளிகள்
பேசிட்டு இருக்காங்க. நான் அறிவாளிகள்னு சொல்றது வஞ்சக புகை சனின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுவும் தவறு. எவ்வளவு நம்ம கிட்ட விஷயங்கள் இருக்கோ எல்லா விஷயங்கள்லயும் எல்லா வழிகள்லயும் முயற்சி பண்ணி பார்க்கணும். இதை பத்தி ரொம்ப அழகா ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், அவரோட நேம் எனக்கு மறந்துடுது. நாட்டில் ஒரு படையெடுப்புன்னு வந்தா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா வெப்பன்ஸையும் யூஸ் பண்றோம் எதிரியை எதிர்க்கிறதுக்கு. அந்த மாதிரி இந்த கொரோனாங்கிற கண்ணுக்கு தெரியாத எதிரியை எதிர்க்கிறதுக்கு அலோபதி, சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, எக்ஸெட்ரா அண்ட் எக்ஸெட்ரா, எந்த மருத்துவத்தில் தீர்வு இருந்தாலும் இந்த தீர்வை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். எல்லா வித மருத்துவத்தையும் சரியான விதத்துல கலந்தும் பண்ணலாம். இன்னும் நம்ம இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு சித்தா மருத்துவம் எடுத்துக்கிறதுனால எந்த சைடு எஃபெக்டும் வராது. சாதாரணமாக நம்ம சாம்பார் சாதம், ரசசாதம் எல்லாம் சாப்பிட்றோம்ல. இந்த சித்த மருத்துவம், ஆயுர்வேதா மருத்துவம்ங்கிறதே என்னன்னா உணவே மருந்து, மருந்தே உணவு. நெல்லிக்காய் மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், காஞ்ச திராட்சையை சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுகள்லேயே நமக்கு நிறைய சொல்யூஷன் இருக்கு. அதை நமக்கு சரியான விதத்துல இப்போ கீழாநெல்லி மாதிரியான மூலிகைகள், வல்லாரைக்கீரை மாதிரியான விஷயங்கள், இந்தந்த விஷயத்தை இந்தந்த விகிதத்துல சரியான ரேஷியோல கலந்து நமக்கு கொடுக்கறதுங்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதை சரியாக எல்லா ஃபீல்டும் சேர்ந்தவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த காலம்னு பார்த்தா மூச்சு விழுத்துட்டு சீரியஸா இருக்கிறவங்களை கூட காப்பாத்துறதுக்கு சில மெத்தட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு சித்த மருத்துவத்துல. வேலாயுதம் அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில கொடுத்திருக்கிற பேட்டி, அன்னைக்கு யாராவது மூச்சு பேச்சு இல்லாம இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு வித பொடி லிக்விட் மாதிரியான இதை வந்து நாக்கில் மூக்கில் எல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து மூச்சு வர வைக்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கு. ராஜேந்திர சோழனுடைய படையில 17 லட்சம் வீரர்கள் இருந்தாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப அவ்வளவு வீரர்கள் சண்டைக்குன்னு போறப்ப எவ்வளவு அடி, எவ்வளவு வெட்டுக்காயம் பட்டிருக்கும், அதுல எத்தனை வீரர்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும், மண்டையில எல்லாம் தையல் போட்டிருப்பாங்க, அது வந்து இருந்திருக்கு. அதை வந்து சல்லிய கிரியைன்னு சொல்லுவாங்க. சோழர்கள் காலத்துல இந்த மருத்துவமனையில நடந்த அறுவை சிகிச்சை சல்லிய கிரியை அப்படிங்கிறாங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி சுஷ்ருதருங்கிற முனிவர் 2500 இல்ல 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பார்னு சொல்லப்படுறது. அந்த சுஷ்ருதர் எழுதிய சுஷ்ருத சங்கீதாவை பேஸ் பண்ணி தான் 17th century லண்டன் டாக்டர் ஜோசப் கான்ஸ்டன்டைன் பிளாஸ்டிக் சர்ஜரி யூரோப்பியன் கண்ட்ரியில் நடந்த ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணார். MBBSக்கான சிலபஸ் உருவாக்கினதே சுஷ்ருதர் தான். சுஷ்ருத சங்கீதா மூலமா தான் என்னுடைய மருத்துவ அறிவு வளர்ந்ததுன்னு ஜோசப் கான்ஸ்டன்டைன் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார். அதெல்லாம் லண்டன் மியூசியத்துல இன்னமும் பத்திரமா இருக்கு. சோ பல விஷயங்களுக்கு நம்ம முன்னோடிகளா இருந்திருக்கோம், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா இப்ப இந்த நேரத்துல சித்தா மருத்துவமா இல்ல அலோபதி மருத்துவமா, ஆயுர்வேத மருத்துவமா இல்ல சித்தா மருத்துவமா, இல்ல நம்ம நாட்டு பாரம்பரிய மருத்துவங்கள் இந்த சித்தா மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் அந்த மாதிரியான விஷயங்கள் சிறந்ததா, இல்ல அலோபதி மருத்துவம் மாதிரியான இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மருத்துவங்கள் சிறந்ததா, இந்த பட்டி மன்றம் வெட்டி மன்றம்னா சண்டை போடுறதுக்கு இது நேரம் கிடையாது. இப்ப எதுல சண்டை போடுறதுன்னு ஒரு சென்ஸே இல்லாம நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஜாதி சண்டைகள், மத சண்டைகள் மாதிரியான சண்டைகள் போடுற குரூப் ஒரு பக்கம், இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி பிளட் குரூப்ஸ் வச்சுலாம் கூட சண்டை வந்தது. எந்த பிளட் குரூப் கெத்து, எந்த பிளட் குரூப் வெத்து அப்படின்னு 2-3 பேஜ்ல சண்டைகள் நடந்துருந்ததை நான் பார்த்தேன். எங்க போயிட்டு இருக்க உலகம்னு தெரியல. இப்ப எங்கேயாவது ஒரு தவறு நடந்தா பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வேணும், தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா பாதிக்கப்பட்டவன் எந்த ஜாதி மதம், அந்த தப்ப பண்ணவன் எந்த ஜாதி மதம், என்ன கேவலமான போக்கு இது. பல நிகழ்வுகள் நம்ம பார்க்கிறோம். சுவாதி மரணத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்ப சாத்தான் குளத்துல லாக்கப்ல நடந்த 2 டெத்து வரைக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து பாதிக்கப்படுறவங்க என்ன ஜாதி மதம், தப்பு பண்றவங்க என்ன ஜாதி மதம் அப்படின்னு பார்த்து ஒரு தவறான போக்குல போயிட்டு இருக்கு. தவறு யார் செய்தாலும் அவர்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கணுங்கிறது தான் சரியான லாஜிக்கா இருக்கணும். சோ இப்படி வந்து எல்லாத்திலையும் சண்டை, எல்லாத்திலையும் பிரச்சனைன்னு ஒரே கான்ட்ரவர்சியா இப்போ போயிட்டு இருக்கு. தவறான பாதையில நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. இப்படி போனா ஏன் கொரோனா மாதிரியான புது நோய்கள் வராது? முதல்ல நமக்குள்ள ஒரு யூனிட்டி வரணும். அது நம்ம நாடு, நம்ம மண்ணு, உலகத்துல உள்ள எல்லாரும் ஒண்ணு நினைக்கிறது இன்னும் பெஸ்ட். யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆனா அந்த எண்ணம் சைனா மாதிரியான நாடுகளுக்கும் வரணும். அது இப்போதைக்கு வராது. இப்ப முதல்ல நமக்கு தேவை இந்தியன்கிற யூனிட்டி. அதுக்கப்புறமா நம்ம வந்து உலக ஒற்றுமை, மற்ற விஷயங்கள், மற்ற வெங்காயம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். வந்து பல விஷயங்களுக்கு வந்து நம்ம நாடு வழிகாட்ட போறது, நம்முடைய மருத்துவ முறை வழிகாட்ட போறது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சோ எதுல மெய்ப்பொருள் இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கணும். இப்ப இந்த நேரத்துல மக்களோட உயிரை காப்பாத்துறது தான் முக்கியமே வழிய,
இங்கிலீஷ் மெடிசன் பெஸ்டா இல்ல சித்தா மருத்துவம் பெஸ்டாங்கிற இந்த சண்டை தேவையில்லாதது அப்படிங்கறத நிறைய ஆங்கில மருத்துவர்களே புரிஞ்சுட்டாங்க. அதனாலதான் பல ஹாஸ்பிட்டல்ஸ்லயே இப்போ இங்கிலீஷ் டாக்டர்ஸே கபசுர குடிநீர் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல சரியான பாதையில, நல்ல ஒரு ஆரோக்கியமான பாதையில நம்ம போயிட்டு இருக்கோம். இந்தியா மேலும் பல சாதனைகள் செய்யும். ஏன் இந்த கொரோனாக்கான தடுப்பூசி ட்ரக்ல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்களை கூட இந்தியா நாளைக்கு உலக நாடுகள் பலவற்றுக்கு ஏற்றுமதி செய்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதை நம்ம நாடு கண்டுபிடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதற்கான சாத்திய கூறுகளும் நிறைய உருவாயிட்டு இருக்கு. நம்ம முடிஞ்ச அளவு பாசிட்டிவாவே நினைப்போம். இனிமே உங்களுடைய தன்னம்பிக்கையை தகர்க்கும் விதமாக, உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸை சீர்குலைக்கும் விதமாக யாராவது பேசினா அந்த தவளை மாதிரி காது கேட்காதுன்னு இருங்க. இன்னொன்று, நம்ம எவ்வளவோ தேவையில்லாத பல விஷயங்களை டிவியில் பார்க்குறோம், தேவையில்லாத பல மீம்ஸை பார்க்குறோம், நம்மளை பயமுறுத்துற மாதிரி, டென்ஷன் ஆக்குற மாதிரி. அந்த நேரத்தில் நம்ம காது தெரியாதவனாக மட்டும் இருந்தால் பத்தாது, கண்ணு தெரியாதவனாகவும் சில நேரங்களில் இருக்கணும். ஆக எந்தெந்த நேரத்தில் உங்களுடைய கண், காது, மூக்கு, வாய், வயறு மாதிரி ஐம்புலன்களை அடக்க முடியுமோ அடக்க பழகுங்கள். அதுதான் இப்போ இந்த நேரத்தில் நமக்கு தேவை. தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம கை வாங்குற மாதிரி முதல்ல சொன்னதை சில முக்கியமான குறிப்புகளை இப்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன். தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம கை வாங்குற மாதிரி, தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம மனசு வாங்கினா இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதை இறுதியாக உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு.